ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர் பிளாக்கும் அந்த சில்மேட்டை பற்றி பார்க்கலாம். வாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்துட்டு பில்லர் போட்டிருக்காங்க. பில்லர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணலை, அந்த பெல்ட்டோடு முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு கவர் கரெக்டாக வைக்காதனால என்னென்ன விளைவுகள் வந்துருக்குன்னு நீங்கள் வந்து கிளியர் கட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பி, அந்த ரெண்டு சைடு வந்து ராடு பில்லர் கம்பி அப்படியே கிளியராக தெரியுது. இதுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கவர் பிளாக் வைக்காதனால தான் இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இது. சும்மா நம்ம வந்து பலகாவும் அடைச்சிருக்காங்க, பலகாவை அடைச்சதுமே தெளிவாக அடைக்கலை. ஊடால் பாருங்கள், ஊடால் ஒரு வந்து செங்கல் வந்து உள்ள அந்த காங்கிரீட் கலவைக்குள்ளே ஒரு செங்கல் வேறு இருக்குது. ஸோ கரெக்டான பேக்கிங் கரெக்டாக பண்ணாதனால ஹனிகோம்பும் வந்திருக்கு. ஸோ ஹனிகோம்பு வர்றதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலவையில் வந்து அதிகமாக வந்து தண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும், பலகா ஒழுங்காக அடைக்கிறதுனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸோ கம்பி தெரிகிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு கவர் பிளாக் சரியாக வைக்கலை, வச்சு தான் வந்து பலகா அடைச்சிருக்கணும், இல்லை வந்துட்டு ஷீட் போட்டிருக்கணும். அதை அவங்க எதுவுமே ப்ராப்பராக செய்யாததுனால வந்துட்டு கம்பி வந்து தெரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு கிளியராக பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு சில்மேட் அவங்க பண்ணலை, பண்ணாதனால வந்துட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்பு எட்ஜஸ், அதாவது உட்டோட ஷார்ப் எட்ஜஸில் தான் அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல அதிகம். ஸோ இதுவே அவங்க சில்மேட் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்குவாது நம்ம வந்து குறைச்சிருக்கலாம், இந்த இவ்வளோ அளவுக்கு இந்த கிராக் வந்து டெவலப் ஆகிருக்காது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் மகேஷ். தேங்க்யூ.